உள்ள உறவுகளுக்கு பிடி மீடியா சார்பாக வணக்கத்தை சொல்கிறோம். அனைத்து தேவேந்திர உள்ள உறவுகளுக்கும் எனது இனியமா மாலை வணக்கம். இப்போ கொடி பிரச்சனை, இன்னைக்கு காலையில இருந்து உறவுகள் தொடர்ந்து கொடி பிரச்சனையை பற்றி பேசிட்டு இருக்கீங்க. இது சிலரின் பதிவுகள் வந்து சமூக கொடி, இது புதிய அம்சம் கொடியா, சில உறவுகள் வந்து ஏன் இவர் பயன்படுத்தக்கூடாதா அப்படின்னு மாற்றி மாற்றி அவங்களுக்கு புரிதல் கேட்ட மாதிரி ஒரு கேள்விகளை முன்வைக்கிறீங்க. ஆனால் யாரும் அரசியல் புரிதலோட கேள்விகளை முன் வச்சதா எங்களுக்கு தெரியலை. புதிய தமிழகம் கட்சி கொடி தான் சிவப்பு பச்சை, அதில் மாற்று கருத்து இல்லை. இப்போ இன்னைக்கு பலர் வந்து கட்சி கொடியை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு புதிய தமிழகம் கட்சி கேட்கறதுல உண்டான நியாயத்தை புரிஞ்சுக்காம தொடர்ச்சியாக வந்து கேள்விகள் கேட்டே இருக்கிறீங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை, எங்களுக்கு தெரிஞ்ச நியாயங்களை மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு இந்த நேரலை. இப்போ கடந்த நாட்கள், கொஞ்ச நாட்களுக்கு முன்பு ஆர்கே நகர் தேர்தல் நடந்துச்சு. அதில் இதே சிவப்பு பச்சை கொடியை தோளில் மாட்டிட்டு டிடிவி தினகரனுக்கு ஒரு குரூப் ஆதரவு தெரிவிச்சு இல்லையா? கண்டிப்பாக ஒரு குரூப்பு முக ஸ்டாலினுக்கு ஆதரவு தெரிவிச்சிச்சு. கருணாநிதியை வரவேற்கிறதுக்கு ஒரு குரூப் சிவப்பு பச்சை தொண்டோட தான் போயிட்டு வந்துச்சு. ராமதாசை வரவேற்கிறதுக்கு சிவப்பு பச்சை தொண்டோட தான் போயிட்டு வந்துச்சு. திருமாவளவனை வரவேற்கிறதுக்கு சிவப்பு பச்சை தொண்டு தான் போயிடுச்சு. இவ்வளவு ஏன்? தமிழருவி மணியின் சிவப்பு பச்சையில் தான் எழுதுறாரு எழுத்தை, காந்திய மக்கள் இயக்கம். இவங்களையெல்லாம் கேள்வி கேட்காத மக்கள் தொடர்ந்து டாக்டர் அவர்களை கேள்வி கேட்கறதுக்கு உண்டான வன்மம் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இது யாரோ ஒரு ஆளால கேட்க வைக்கப்படக்கூடிய கேள்விதான், இது சமூகத்தின் கேள்வி இல்ல. சமூக மக்களின் ஒரு இந்த இவங்களோட திடீர்னு ஒரு இவங்க டக்குன்னு கோவப்படுறாங்க, உடனே ஆதங்கப்படுறாங்கிறத பயன்படுத்திக்கிட்டு எதிராளிகள் செய்யக்கூடிய சரிதான் இது. புதிய தமிழகம் கட்சி கொடியும் சமூக கொடியும் வேறு வேறுன்னு பேசுறதே முதல் தவறு. காரணம், புதிய தமிழகமும் சமூகமும் வேறு வேறு அல்ல. புதிய தமிழகம் கட்சி கொடி தான், அட் த சேம் டைம் புதிய தமிழகம் கட்சி தேவேந்திர குல வேளாளர்களின் அரசியல் அடையாளம்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சதே. இதே உமா ரமேஷ்குமார் அவர்கள் வந்து இத்தனை நாள் கொடி பயன்படுத்திட்டு இருக்கிறப்ப யாரும் கன்னியாகுமரியிலிருந்து சைக்கிளை ஓட்டிட்டு சிவப்பு பச்சை கொடியோட தான் அக்டோபர் 6 மாநாட்டு மேடைக்கு வந்தாங்க. கண்டிப்பா அங்கெல்லாம் வந்து 1000 கிராமங்களை கடந்து வந்திருப்பாங்க. ஒரு உறவு கூட ஒரு புதிய தமிழகம் கட்சியை சேர்ந்தவங்க வந்து ஏன் கொடியை பிடிச்சிட்டு போறீங்கன்னு கேட்கல. இன்னைக்கு கேட்கறாங்கன்னா காரணம் இருக்கு. அக்டோபர் 6 தேதி தேவேந்திர குல வேளாளர் அடையாள மீட்பு இயக்கத்தின் சார்பாக மருத்துவர் அவர்கள் அந்த மாநாட்டை ஏற்படுத்தினாரு. அந்த மாநாடு வெற்றிகரமா நடந்துச்சு. இதற்கு உறுதுணையா இருப்பாங்கிறது தான் எல்லாத்தோட பார்வையா இருந்துச்சு. ஆனா உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஒரு செய்தியை நான் சொல்றேன். மருதமலர் உறவுகள் கன்னியாகுமரியிலிருந்து சைக்கிள்ல கிளம்பி சென்னை வந்து மாநாட்டு மேடையில போட்டோ எடுத்த வரைக்கும் தான் எல்லாருக்கும் தெரியும். இதே மருதமலர் உறவுகள் தான் அன்னைக்கு தங்களை முன்னிறுத்திக்கிறதுக்காக, ஆமா தங்களை முன்னிறுத்திக்கிறதுக்காக அவங்களோட லெட்டர் பேடில் பட்டியல் வெளியேற்றத்தை மருதமலர் உறவுகள் சார்பாக சைக்கிள் பேரணி வந்தோம் அப்படின்னு முதல்வர்கிட்ட நேரம் கேட்டிருந்தாங்க. அந்த முதல்வர் வந்து நேரம் ஒதுக்கலை. அப்போ இந்த மருதமலர் உறவுகள் வந்து ஒரு செய்தியாளராக அல்லது ஒரு செய்தி பரிமாறக்கூடிய நபராக இருக்கிறது வரைக்கும் இந்த சமூகத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ எல்லாரும் கேட்டிருக்கணும்ல. இப்போ இதே ஏப்பா நீ வந்து சேலம் கிருஷ்ணாவை கேட்டிருக்கணும், நீங்கள் ஏன் வந்து ஆர்கே நகர் தேர்தலில் சிவப்பு பச்சை துண்டை போட்டுட்டு அங்கே போனீங்கன்னு கேட்டிருக்கணும். பழனிசாமியை கேட்டிருக்கணும், ஏன் நீங்கள் வந்து டிடிவி தினகரனை சந்திச்சிங்கன்னு கேட்டிருக்கணும். திருமாவளவனை வரவேற்று அவங்கள கேட்டிருக்கணும். சிவப்பு பச்சைங்கிறது பெரிய பாரம்பரியம் முக்கக்கூடிய சிவப்பு ரத்தம் பச்சை அதெல்லாம் 1000 பேசுறீங்க. யார் மற்ற யார் செஞ்சாலும் கண்டுக்காது. நீங்க நமக்கான ஒரே அரசியல் விடுதலையா, விடுதலை இயக்கமா இருக்கக்கூடிய புதிய தமிழகத்தை தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிறது வேதனை அளிக்கக்கூட விஷயம். இதை மக்கள் வந்து நன்கு உணர்ந்துக்கணும் இல்லையா? முதல்ல வந்து இதை உணர்ந்துக்கணும். இளையோர்கள் பட்டியல் வெளியேற்றம் எவ்வளவு முக்கியமான செய்தின்னு எல்லாருக்குமே தெரியும். இப்ப தென்காசி தொகுதியில புதிய தமிழக கட்சி உறவுகள் பல்லாயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. நீங்க அவங்களையெல்லாம் இன்னும் வந்து கூப்பிட்டு அழைக்காம நீங்க வந்து திமுகவுக்கு ஆதரவு இருக்கக்கூடிய கேபி குரூப்ஸ் அப்படின்னு ஒருத்தரை வந்து சிறப்பு அழைப்பாளராக அழைச்சி செய்யறீங்க. இப்ப இதையெல்லாம் மக்கள் உணர்ந்து இதற்கான ஒரு கேள்விகளை கேட்காம சுத்தமா அரசியல் புரிதல் இல்லாம வந்து இந்த கேள்விகளை கேட்கறது வேதனை அளிக்கக்கூடிய விஷயம். முதல்ல அதை நீங்க இது பண்ணணும். இன்னொரு செய்தியை சொல்றோம். ஒரு குறிப்பிட்ட இதில் வந்து ஒரு சட்டம் இயற்றுறாங்க, அதாவது சமூகம் சார்ந்த கொடி ஊர்களில் எங்கேயுமே பறக்கக்கூடாது, அரசியல் கட்சி கொடிகள் மட்டும்தான் பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் போடுறாங்க. அந்த சட்டத்தின் பொழுது சிவப்பு பச்சை கொடியும் பல இடங்களில் இறக்கப்படுது. திமுக கொடி, அதிமுக கொடி, காங்கிரஸ் கொடிகள் தான் பறந்துட்டு இருக்கு. அன்னைக்கு மருத்துவர் அவர்கள் இது புதிய தமிழகம் என்னும் அரசியல் இயக்கத்தின் கொடி, இந்த கொடி பறந்தா மற்ற கொடி பறக்கட்டும், இந்த கொடி இறங்குனா இருக்கக்கூடிய அத்தனை கொடியும் இறங்கணும்னு வழக்கு தொடுக்கிறாரு.
டிஜிபி உயரதிகாரி போய் தன் கைப்பட சிவப்பு பச்சைக்குடிய கிராமம் கிராமம் ஏற்றினாங்க. அன்னைக்கெல்லாம் கை தட்டினவங்க தானே நம்ம. அது எது எது எங்கே இருக்கணுமோ அங்கங்கே இருந்தாதான் அந்தந்த காரியம் புலப்படும், அந்தந்த காரியம் வெல்லும். இதை புரிந்துக்காத பெரும் ஒரு பெரும் கூட்டமாக இருக்கிறோம். அரசியல் சக்தியா இல்லை. 10 லட்சம் பேர் ஐயா இமானுவல் சேர்னாரோட நினைவுலகத்தில் கூடுறோம்னா அரசியல் சக்தியா இல்லை. யாரும் பயப்பட மாட்டான். எதுக்காக பயப்பட மாட்டான்? இதனால தான். ஒன்றும் இல்லைப்பா, ஒரு ஃபோன் பண்ணி ஒரு 5000-10000 பிரச்சனையிலேயே இவங்களை வந்து உடச்சு விட்றலாம்ப்பா. எல்லாம் இன்னைக்கு பொங்குறத பார்த்தா வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் மணி என்ற இறந்தாப்லையே எங்கேப்பா போனீங்க இந்த பொங்கு ஆட்கள் எல்லாம்? இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம், பல கேள்வி கேட்குறாங்க. இன்னைக்கு தேதி வரைக்கும் மணிகண்டன் குடும்பத்துக்கு நீதி கேட்டு களத்தில் நிற்கிறது புதிய தமிழம் தானே? மற்ற யார் நிற்கலையே? ஏன் இல்லையா? நாங்கள் இரவு முழுக்க தூங்காமல் அந்த மணிகண்டன் குடும்பத்தோடு கிடந்தோம். அன்னைக்கு ஒரு சில இதுகள்னால முடிஞ்சு. கடந்த 2ஆம் தேதி நாடு தழுவிய போராட்டம் நடத்துச்சு புதிய தமிழகம். சிவப்பச்சக்குடியை பயன்படுத்திட்டு சமூகத்துக்கு எந்த நல்லதுக்கும் வரக்கூடாதுன்னு புதிய தமிழகத்தை கேள்வி கேட்கல. இமானுவல் சேரனாரோட பேரை வந்து மதுரை விமான நிலையத்துக்கு வைக்கணும்னு சொல்லி 1000-1500 பேரை கூட்டி உண்ணாவிரதம் நடத்துச்சே, அன்னைக்கு ஏன் வரல? யார் லாபத்துக்காக இருக்காங்க, யார் அடையாளத்தை மீட்க போராடுறாங்கிறது முதல்ல உணர்ந்துக்கங்க. சிவப்பு பச்சை கொடி சமூக கொடி தாப்பா. இது வரைக்கும் யாரையாவது புதிய தமிழகம் கட்சி அவங்கள பயன்படுத்தக்கூடாது, இவங்களை பயன்படுத்தக்கூடாது, எந்த மாவட்டத்துக்கும் எல்லாரும் போன் அடிச்சு கேட்டுக்கோங்க, யாரையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனா இது சமூகத்தின் அரசியல் ஒற்றுமையை சீர்குலைக்குவதற்காக பிறரால் இயற்றப்படக்கூடிய ஏதாவது சம்பவமா இருந்தா புதிய தமிழகம் கட்சி முன்னின்று எதிர்க்கும். இது வந்து ஒரு தார்மீக அடிப்படை நியாயமும் கூட இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்க? புதிய தமிழகம் இன்னைக்கு பயன்படுத்துற அந்த கொடி வந்து தேவேந்திரகுல வேளாளர்களுடைய கொடி அப்படின்னு சில பேர் இணையதளத்தில் அது விஷயமா காலையிலேருந்து பார்த்துட்ருக்கோம், பதிவிட்டுக்கிட்டு இருக்காங்க. 1939 தேக்கம்பட்டி பாலசுந்தர் ராஜ் அவர்கள் வந்து இந்த கொடியை வந்து வடிவமைக்கிறார். அந்த வடிவமைப்பில் வில்லம்போடு சேர்த்து தான் வடிவமைக்கிறாரு. அன்றைய கொடியும் கூட இன்றும் நம்மளுடைய பாதுகாப்பில் இருக்குது, அது விஷயமா நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதிய தமிழகங்கிற ஒரு இயக்கம் இப்போ ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி உள்ளே வர்றப்ப இந்த வில்லம்பம் மட்டும் எடுத்துட்டு சிவப்பு பச்சை கொடியை வந்து தனது புதிய தமிழகத்தின் கட்சி கொடியாக வந்து ஐயா டாக்டர் அவர்கள் பதிவு பண்ணுறார். இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. இப்போ என்ன மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவேந்திர குல மக்கள் வேற, புதிய தமிழக மக்கள் வேற அப்படின்னு சில புல்லுருவிகள் வந்து இவங்களை பிரித்தாளும் கொள்கையில இந்த சமூகத்தை வந்து வேற ஒரு திசையை நோக்கி ஒரு காய் பின்னாடி இருந்து பேக்ரவுண்ட்ல யாரோ இயக்குறாங்கன்னு எங்களுக்கு ஒரு கேள்வியா இருக்கு. ஆனா புதிய தமிழகத்தை பொறுத்த மட்டும் தேவேந்திர குல வேளாளர்கள் மக்களும் புதிய தமிழகமும் ஒன்று என்ற ஒற்றை பார்வையில தான் எங்க டாக்டர் ஐயா கிருஷ்ணசாமி பார்த்து கிடையாது. ஆனா இது வேண்டும் என்றே சில ஆட்கள் இது தேவையில்லாத ஒரு விஷயத்தை, அதாவது நாம வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அனைத்து பேரும் இந்த சிவப்பு பச்சை கொடியை பயன்படுத்தலாம், அதுல நாங்க எந்த தடையும் சொல்ல வரல. ஒரு குறிப்பிட்ட மனிதர் ஒரு அமைப்பாக கட்டமைத்து அது இன்னொரு பிர இயக்கத்தோட சேர்ந்து உள்ள போக போதுதான் நமக்கு பிரச்சனை வருது. இப்ப நீங்க உங்க வீட்டு கல்யாணத்துக்கு சிவப்பு பச்சை கொடியை போடுங்க, பந்தல்ல வைங்க, ஒரு கல்யாண விஷயமோ இல்ல ஒரு காதுகுத்தோ காதணி விழா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சிவப்பு பச்சையில் அடிங்க, ஒரு தனிப்பட்ட உரிமை, என் குடும்ப விசேஷத்துக்கு நான் அடிக்கிறேன், அது சந்தோஷம். ஐயாவே வந்து இந்த மாதிரி நம்மளை அடையாளப்படுத்தி தான் ஆகணும்னு அறிகே விட்டுருக்காரு, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா ஒரு தனி மனிதர் ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பு வந்து இன்னொரு பிற கட்சிகளை சார்ந்து போறப்ப இந்த அடையாளத்தை நீ பயன்படுத்தாத அப்படிங்கிறத எங்களுடைய விஷயம் ஐயாவும் அதை சொல்லியிருக்காரு. அதனால தான் நாங்கள் வந்து இந்த சிவப்பு பச்சையை கூடிய வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு அமைப்போடு சேர்ந்து பிற கட்சிகளோடு நீங்கள் போகிறப்ப நம்மளுடைய அடையாளத்தை நீங்கள் காட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு வன்மையான ஒரு கண்டனத்தை நாங்கள் பதிவு பண்ணுறோம். நாங்கள் ஒட்டுமொத்தமாக தேவேந்திர குல வேளாளர்கள் அத்தனை பேரும் இந்த சிவப்பு பச்சை கொடியை பயன்படுத்தக்கூடாதுங்கிறது எந்த இடத்துலையுமே எங்கள் தலைமையும் சொல்லலை, எங்கள் தொண்டர்களும் சொல்லலை, எல்லாம் தெளிவாக இருக்கும். ஆனால் குழப்பறதுக்குனே ஒரு டீம் உள்ளே இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு இணையதளத்தில். ஏன்னா எளிய மக்களின் ஊடகங்கள் வந்து இன்னைக்கு இந்த முகநூல் அப்படிங்கிற ஒரு கருவியை வைத்துக்கிட்டு நம்ம என்ன வேணாலும் சொன்னா கூட மக்களை எப்படி வேணாலும் திசை திருப்பலாம் அப்படிங்கிற. புதிய தமிழகத்தின் என்னை மாதிரி 1000 தொண்டர்கள் இருக்கிற வரைக்கும் உண்மையை உடைத்து சுக்குநூறாக்கி நாங்கள் அதில் உள்ள விஷயத்தை கண்டிப்பாக மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்துருவோம்.
நீங்க இதெல்லாம் ஏமாத்த முடியாது. இன்னைக்கெல்லாம் கையில உடனே கூட ஆன்லைன் மொபைல் ஆண்ட்ராய்டு, அடுத்த நிமிஷம் செய்தியில பரப்பக்கூடிய விஷயம்லாம் இருக்கு. சும்மா ஒரு போக்கஸ் பண்ணிக்கிட்டு காலையில இருந்து இப்ப வரைக்கும், இப்ப மணி என்ன ஆகுது பாருங்க, இப்ப வரைக்கும் அந்த செய்தி தான் இந்த இணையதளத்தில். இந்த இவங்களுக்கு ஒரு வேலையே இல்லை, ஒரே டார்கெட் ஐயா, ஐயாவை தான் குறி வைக்கணும். உன் சமூகத்துக்கு இரவும் பகலும் பாராமல் ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு இருக்காருப்பா. இந்த சமூகம் விடுதலை அடையணும்னா டாக்டர் ஐயா அவர்களுடைய புதிய தமிழக கட்சியோடு இணைந்து பயணித்தால் மட்டுமே இந்த சமூகத்துக்கு முழுமையான விடுதலை கிடைக்கும். அவர் இருக்கிற காலகட்டத்தில் இதை சரியான முறையில் இந்த தேவேந்திரோட மக்கள் பயன்படுத்தி கொண்டு நாம் விடுதலையை பெற்று எடுக்கவில்லை என்றால் எத்தனை ஜென்மமானாலும் நான் சொல்கிறேன், இந்த சமூகம் மேன்மை அடைகிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்பதை தான் நான் சொல்கிறேன். சரிதானா? இதை நிச்சயமாக நம்ம எப்படி பார்க்குறோம்னா, ரொம்ப தெளிவாகவே எப்படி அக்டோபர் 6 மாநாட்டை பயன்படுத்தி தன்னை பெரியாளா காமிச்சுக்கணும்னு மருதம் உறவு ரமேஷ்குமார் அவர்கள் வந்து இந்த சைக்கிள் பேரணியில வந்து முதல்வர்கிட்ட மனு கொடுக்கணும்னு திட்டமிட்டாரோ, அதே போல இப்ப 6 மாநாடு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த 6 மாநாட்டை பயன்படுத்தி இந்த ஒற்றை கிடி ஏந்தி போராட்டம், ஏப்பா 10 கிலோமீட்டர் தூரம் குடியேந்திரிய, 10 கிலோமீட்டர்ல புதிய தமிழகம் கட்சி எங்கேயுமே இல்லையா? நீ இதுவரைக்கும் புதிய தமிழகம் கட்சியை கூப்பிட்டு புதிய தமிழகம் கட்சியும் இதில் இணைந்து செய்யணும், புதிய தமிழகம் கட்சிக்கும் வலுவான காரியமா இருக்கணும், இது அடையாளம் இட்டு லட்சக்கணக்கான பேரை கூட்டி உண்ணாவிரதம் நடக்கிறோம், டெல்லியில பேரணி நடத்துறோம், இது எல்லாத்தையும் விட இனி பெரிய முன்னெடுப்பை வந்து இந்த சமூகத்தில் செஞ்சுட்டாங்களா? பட்டியல் வெளியிடுறதை நான் உட்பட பட்டியல் வெளியிடுறதுக்கு சின்னதா ஒரு கூட்டம் போட்டவன் தான் இன்னைக்கு. அதாவது இது ஒரு பெரிய லட்சியம், இது ஒரு பெரிய செயல், இதை பெரிய இயக்கங்கள்னாலதான் பண்ண முடியும். இந்த பேர் இயக்கங்களை நோன்றது இப்ப மத்த திமுக அதிமுக மத்த கட்சிகள் தான் திட்டமிட்டு தேவேந்திர குல வேளாளர்களின் அடையாளங்கள் எழும்பிவிடக்கூடாதுன்னு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னா, சமூகத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஆட்களை வேற வேற விதமா ஈஸியா சென்று முடிஞ்சு இந்த கோரிக்கைகளை மட்டுப்படுத்துறதாகவோ இல்லை நடக்கக்கூடிய சம்பவங்களை வந்து கொஞ்சம் தட்டி வைக்கிறதுக்காகவோ செய்யற செயல் தான் இது. மருதமலர் உறவுகள் ரமேஷ்குமார் அவர்களுக்கு நான் நேரடியா பகிரங்கமா சில 1-2 கருத்துக்களை சொல்லிக்கிறேன். நீங்க 6 அக்டோபர்ல இந்த சைக்கிள் பேரணிய நேர கொண்டு வந்து மேடை முன்னால நிப்பாட்டி இந்த மாநாட்டிற்கு ஆதரவாக மருதமலர் உறவுகள் அப்படின்னு சொல்லியிருந்தா அது வேற. இதே ஒற்றை கொடி ஏந்தி போராட்டத்தை நேர ஐயாவை சந்திச்சு, ஐயா இதை செய்யணுங்கயா, இது ஒரு விதமான விழிப்புணர்வுன்னா, நீங்க 6 அதை வச்சு 6 இதே மாதிரி ஒற்றை கொடி ஏந்தி போராட்டத்தை முடிச்சுட்டு நேரம் 6 மாநாட்டு மேடைக்கு வந்து உலக தேவேந்திர ஒருங்கிணைப்பு மாநாட்டை சிறப்பிங்க, அதுதான் சரி. நம்ம வந்து நம்மளை தலைவராக முன்னெடுத்துக்கணும். இப்ப நீங்க இன்னைக்குதான் நான் உங்களை பார்த்தேன் நிறுவன தலைவர்னு, உங்க ஃபாதர் அந்த அளவுக்கு என்னைக்கும் செய்யல, தன்னை தான் கட்டுப்பட்ட அந்த பத்திரிகை துறையை சிறப்பா செஞ்சாரு. நீங்க அதே போல எழுத்தாளர்கள் எழுத்தாளர்களாகவும் தலைவர்கள் தலைவர்களாகவும் தொடர்றது தான் இயல்பு. யாருனால அரசியலை வென்றெடுக்க முடியுமோ, யாருனால அரசியலை துரிதப்படுத்த முடியுமோ, அங்கங்கதான் வந்து மக்களை நீங்க கொண்டு வந்து சேர்க்கணும். நீங்களும் இடையில புகுந்துட்டு இந்த தவறுகளை செய்யாதீங்க. தம்பியா நான் உங்கள்கிட்ட இந்த வேண்டுகோளை வச்சுக்கிறேன், உங்களுக்கு எதிராக, நீங்க உங்களுக்கு எதிராக எந்த விதமான கருத்துக்களையும் யாரும் பதிவிடலை, நீங்க செய்வது எதிராக இருக்குங்கிறதுனால இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.